வீதியை பாருங்க எப்படி இருக்கும். இதுல யாரும் கிஸ் பண்ணினவையோ? நானும் நோமலா அங்க இருந்து வீடியோ பார்த்திருந்தா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்தா என்ன செய்வீங்க? யாழ்ப்பாணம் இப்படி இருந்தா தோண்டி தோண்டி எடுத்து விட்டுருவா விட. கிளிய குடல என்ன ஸ்பெஷல்? எங்கே செல்லும் இந்த பாதை அலிசாவலை நோக்கி வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நடந்து வாரம். ஓ ஐயாடா போட்டோ சின்ன உருளைக்கிழங்கு இங்க வரங்க ஐயா பேபி போட்டோ உன்னாலே முடியாது என்று ஒரே சொல்ற ஆகால அடிக்கிற மலைக்கு சுட சுட சோள. தேங்க்யூ அக்கா, வந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க இந்த கணக்கு கண்டு. எல்லா இடத்துலையும் வந்து தமிழாக்கள் யாரோ ஒருத்தர் இருக்க தான் செய்வேன். நம்ம இல்லைங்க இல்லை அப்பா அடி தூக்கி வாங்கியோ எப்படி இருக்கு? டைப் பெருசா வட பெருசு வடதானே பெருசு வடா பெருசு பார்க்க இந்த பாராளுமன்றங்கள் மாதிரி சேப்பில் இருக்கு. நாங்கள்லாம் அந்த தோடப்பாளர்கள் வணக்கம். இன்றைக்கு என்னோட மூன்றாவது நாள் தமிழ் ப்ரோஸ் வந்து இலங்கையின் 25 மாவட்டத்துக்கு வந்து நடைப்பயணமாக போய் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இங்கே மூன்றாவது நாள் ரத்தினபுரியிலேருந்து வெளிக்கிறோம், அதாவது அவிசாவலை நோக்கி தான் வெளிக்கிறோம். ஆனால் அவிசாவலை முழுமையாக இன்றைக்கே போய் சேர முடியாது. என்ன காரணம்னா வந்து கிலோமீட்டர் கூட, அதனால் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எஹேலிய கொடை என்ற இடத்துக்கு வந்து போகிறோம். என்ன போகிறோம் இன்றைக்கு போய் சேருவோம். இப்போ கிட்டத்தட்ட 8:45 தான் வெளியில் வந்திருக்கிறோம். காலையெல்லாம் ஓகேயா? காலில் நோ கிடக்குது, அப்படியே நான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. காலில் நோ இருந்து கொண்டே இருக்கும், முடிய மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். முடிய மட்டும் இல்லை, முடிய மட்டும் 2-3 நாளாக மாறிவிடும். மாறிடும் என்ன மலகிறினபடியாக தான் அந்த நோ. என்ன இந்த மசில்ஸ் நோ? இந்த இதில் நோவு தெரியல, இதில் நோவு தெரியுது. இப்போ இதெல்லாம் இதை தான் கூட ஊண்டி ஊண்டி நடக்கிறோம். வலது காலம் ரைட். இன்றைக்கு எப்படியோ போயிட்டு இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியோ பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா, இப்போவும் ஒரு குட்டி மலையில் ஏறிட்டு தான் இறங்கி கொண்டிருக்கிறோம். இவரே யூனிஃபார்ம் போடலையேண்டா, இவர் இப்போ பாயிறாருன்னு தெரியாது. என்ன ஏண்டா இதில் யாரும் கிஸ் பண்ணினவையோ? இது 4-5 இறங்க கேட்டு உங்களோட சேனலில் வீதியை பாருங்கள் எப்படி இருக்கும். பிறக்கையும் காட்டியிருப்போம், விடிய சூரிய வெளிச்சம் பட இன்னும் அழகாக இருக்குது. நாங்கள் தங்கி இந்த ரூமை பற்றி சொல்ல போனால் வளமையாக நாங்கள் 2 ரூம் எடுத்தால் காணும். ஆனால் ரூமும் பெரிய ரூமாக தான் இருந்தது. அப்போ 2 ரூம் எடுத்தால் காணும்னு சொன்னாங்க. ஆனால் அவையில் வந்து இல்லை, நீங்கள் 3 ரூம் தான் எடுக்கணும், 1 ரூமில் 2 பேர் தான் தங்கணும்னு சொல்லிட்டேன். அதனால் அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்பார்ட்மெண்ட் அதுலேயும் சொல்லினோம். அப்பார்ட்மெண்ட் இல்லை அது 2 ரூமோடு சேர்த்து ஒரு இடம் உண்டு. அதுலேயே அதை எடுக்கவும் சொன்னோம். அதுலேயும் 4 பேர் தான் தங்கலாம் உண்டு. அப்புறம் ஒரு மாதிரி கதைச்சு கதைச்சு நின்றாச்சு. ரூமுக்கே கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கிட்டே முடிஞ்சுது. நடக்கிறதுண்டா போல் செலவுகள் இல்லை ஒன்றுமே அப்படி ஏண்டு இல்லை. எல்லாட்ட சாப்பாடு, மற்ற ரூம், மற்றது போகிற வழியில் மருத்துவ செலவுகள் அப்படி ஏண்டு எக்கச்சக்கம் முடியுது. நானும் நோமலாக அங்கேருந்து வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. நான் இந்த இடத்துல இருக்கிறபடியே தான் எனக்கு அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் 2 இடத்தால் இந்த வழியால் தான் போகணும். இந்த இடங்களையும் பாருங்கள். அதோட போகிறதுக்கு முன்னால் இதில் ஒரு பிளேண்டி ஒன்று குடிச்சிட்டு போவோம்ன்றது போகிறாங்க. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படியே நடக்கேக்க கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். தொடக்கம் ஓகேயாக தான் இருக்கும், அப்புறம் முடிவு தான் டேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே முழுமையாக நடப்போம்ட்டு வரையில நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இடைக்கிடையில் ஒரு சப்போர்ட்டுக்கு நடப்போம், அதுக்கு பிறகு நாக்கடத்தில் பைக்கில் ஏறுவோம்னு தான் வந்தினாங்க. ஆனால் 3வது நாள் இன்றைக்கு நாக்கடை தொடங்கியிருக்கிறோம். முடிப்பனா இல்லையான்ட்டு எனக்கே தெரியலை, பார்ப்போம். போகிற இடங்களில் நண்பர்களும் சந்திக்கணும், சந்திச்சு புகைப்படங்களும் எடுக்கணும். விடியவில் கூடுதலாக சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா வந்து சாப்பிட்டா நடக்கலாது. பிளேண்டி ஒன்று அடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும். என்ன அடிக்கிற சூட்டுக்கு பிளேண்டி மடிக்க சூட்டை ஏற்று என் உடம்பில் விதித்தியா சமயம் இது சுரக்கு அதுதான் வேர்வ விடியவே வேர்க்க தொடங்குது. ஆனால் இன்றைக்கு மழை வெயில் பார்த்தியா? அப்படி இல்லைங்க. எப்படி அந்த இதில் வந்து ஒன்றும் இல்லாதபடியே இங்கால இதில் ஒரு பேக்கரி ஆகும். மேக்ஸ்வெல் ஹவுஸுக்கு வந்துருக்கோம். அடி இதில் பிளேண்டி சொல்லிட்டீங்கள பன் சாப்பிட்றாங்க கொடியங்கள். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள பகுதியில் விடிய காலமே சோறு இருக்கும் பாருங்க. இதில் சோறு, இதில் கத்திரிக்காய் பிரட்டல், குழம்பு,
அப்படின்ட்டு சோறு தான் கூடுதலான ஆக்கள் சாப்பிடுவினோம். பிளேண்டியாக குடிப்போம். பிளேண்டிக்கு வந்து திரும்ப சாயந்தரம் வந்தவ சீனி வந்து நாங்கள் போட்டு இப்படி கேட்கக்கூடிய மாதிரி தான். சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நடக்க ஒன்றும் தெரியல. ஒரு இடத்துல இருந்துட்டு எழும்பேக்க ஹால்ஸ் கொதிக்குது. அப்படி எனக்கு அப்படி என்ன படி எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும். அப்படியோ இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். இவர் இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் நிற்கிறாருன்னா இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. உடல் உபாதை. இவர் எந்த நேரத்துலையும் ஆம்புலன்ஸில் வரக்கூடிய வேற இருக்கும். ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்கு. அந்த மேலே இருக்குல்ல அந்த மலை உச்சியில் தான் எங்களோட ரூம் இருந்தது. அதுலேருந்து கீழே கொண்டு வந்துடும். இப்போ அவர் சாப்பிட் வீதிக்கு வந்துட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். கூடுதலாக அந்த நார்மல் ரோட்டை தவிர காப்பேட் ரோட்டில் போ நடக்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நார்மல் ரோட்டுன்றக்கு பள்ளம் மேடுண்டு சரிஞ்சு சரிஞ்சு வரும். காப்பேட் ரோடுன்றக்கு ஒரு லெவலாக தான் இருக்கும். அப்போக்கே பாதம் பக்கேக்கு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் போகிற வீதி எனக்கு ஞாபகம் இருக்குது. போன முறை நாங்கள் ஆட்டோ பயணம் பெறக்கு இதில் வந்து அந்த ரத்னங்கள் என்னண்டு எடுக்கிறதுன்றதை வந்து இதில் மைனிங் பண்ணி கொண்டு வந்தவ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காணி ஒன்று இருக்குது. இந்த காணிக்கில் ரத்தினங்களை தோண்டி தோண்டி எடுப்பினோம். ரத்தின பொருளில் எல்லா இடங்கள்லையும் வந்து ரத்தினங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வேறுங்க ஒரு ஜேசிபி ஒன்று இருக்குது. இந்த காணிகள்லாம் தோண்டி தோண்டி அப்படியே பள்ளமாக இருக்குது. இப்போ வந்து மழை பெய்த காரணத்தினால வந்து ஒரு நாலு நாளாக நிப்பாட்டி வச்சுருக்கணும் மைனிங்கண்டு சொன்னவ. இல்லாட்டி நாங்கள் இந்த இடத்தையும் பார்த்துருக்கலாம். இதை தோண்டி இதுக்குள்ளே இருக்கிற மண்ணை அரிச்சு அரிச்சு எடுக்கிறோம். விடிய காலமே சரியான வெயில் அடித்தது மழை பெய்ய தொடங்கிட்டு பாருங்க. ரத்னபுரி மழையும் வெயிலும் மாறி மாறி வர காலம் இல்லை. கொஞ்சம் நினைவோம் ஏன்டா திருப்ப கொஞ்சம் நேரத்தில் திருப்ப மழை வரும். ஐயா ரத்தின மடிக்க இல்லையா? ஓ இந்த கடகங்களை வச்சு கரைச்சி கரைச்சி எடுப்பினா பிள்ளைங்கள கடகங்களை வச்சு அந்த மண்ணை கரைச்சி கரைச்சி அதுக்கெல்லாம் ரத்தினங்கள் எடுப்பேன். இன்றைக்கு முதலாவது மழை. ஏண்டா எண்ணி எண்ணி கொண்டுக்கிட்டுதான் இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி மழை பெய்யும். இங்கே காணிகள் வந்து இப்படி தோண்டின காணிகளை வந்து அப்படியோ கைவிட்டுட்டு போயிருக்கணும். அதனால் அடிக்கடி வெள்ளங்கள் வர்ற இடம் ரத்னபுரின்னு சொன்னவன். இதுலேயும் தோண்டி இருக்கணும் மாதிரி. யாழ்ப்பாணத்தில் இருந்தால் என்ன செய்வீங்க? யாழ்ப்பாணம் இப்படி இருந்தால் தோண்டி தோண்டி எடுத்து விட்ருவா வேண்டா. வந்து ஆனால் தொழில் ரத்தினங்கள் எடுக்கிற தொழிலாளி மட்டுமே அப்படி தொழிலாளியாக இருக்கணும். அது சரி முதலாளிகள்லானே இது கேமரா எல்லாம் பூட்டி விடணும். ஏன்னா ஒரு கல் எடுத்தாலும் சரியான ஒரு விலையண்டபடியாக வந்து அந்த எடுக்கிற நேரங்களில் மேலால் கேமரா எல்லாம் போட்டு விடணும். பின்னால் கொடியங்கள் நடந்து வந்து வந்துருக்குறாங்க. இதால் வந்து இந்த ஹைவே ஒன்றுக்கு ஏறி இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது. உச்சி தலைக்கு வெயில் ஏறுறதுக்கு முன்னால் எங்கேயாவது ஒதுங்கணும். வெயில் என்ன நினச்சா தான் கடுப்பாக இருக்கும். ஏண்டா அவ்வளவு சுடும் கொஞ்சம் தூரம் இருப்போம். ஏன்னா வந்து பின்னால் வந்த நண்பர்கள் கன தூர டிஸ்டன்ஸ் அப்பா இருந்து எழும்ப ஒரு கொதிகொண்டு கொதிக்குமே ஹால். இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்க படியங்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து 26 கிலோமீட்டர் காட்டுது. எஹிலி பிடின்ற இடம் போய்கொண்டிருக்கிறோம். தொடங்கின புதுசில் வந்து நடக்கிற பாதையை தான் போட்டவங்க. ஆனால் இப்போ பைக் கார் பாதை தான் போடுறாங்க. ஏன்னா வந்து நடக்கிற பாதையை போட வீடுகளுக்குள்ள ஆளப்போகுது, மற்ற நதிகளுக்கு ஆளப்போகுது, பாலங்களுக்கு ஆளப்போகுது அப்படி எனக்கு இன்னுமே சரியான கஷ்டமாக இருக்குது. அதனால் காரில் போகிறது பைக்கில் போகிறது அப்படியான பாதையில் தான் போகிறாங்க. அண்ட் அந்த பாதை போட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நடக்கக்கூடிய பாதை. சில விட பைக்கில் போட்டாலே வந்து பாதையே இல்லாத இடத்துல கூகுள் கொண்டே காட்டும். அதனால் நடக்கிற பாதையை போட்டால் இப்படியெல்லாம் இருக்குமென்ற யோசிச்சு பாருங்க. சரியான கொஞ்சம் மீட்டர் மாதான் இருக்கு வீதியல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு இடத்துல இந்த புளி பழத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது நல்ல புளியாக இருக்கும். தனியாக ஒரு கொஞ்சம் நடக்கிறதுன்றாலே
இயலாமல் இருக்கும். அதோட நிப்பாட்டுவோம் உண்டு நினைப்போம். ஆனால் இப்படி பொடியலோட நடக்க வந்து நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேலை பண்ணைக்கு போக்கிக்கு போகுது, அது அப்போக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறதே சரியான களைப்பாக இருக்கும். வீட்டை போய் படுத்தா என்ன மாதிரி இருக்கும்ட்டு நினைப்போம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு 30 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறோம். என்ன நடந்தாலும் மற்றது முன்னால் பார்த்தீங்கன்னா வேனில் போன வேல் நிப்பாட்டி தமிழ் ப்ரோஸோட காட்சி கொண்டிருக்கிறோம். எனக்கு தமிழ் சகோதரர்களும் வந்து இந்த இடத்துல இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. கிளிய குடல் என்ன ஸ்பெஷல்? ஜெம்தான், அங்கேயும் ஜெம்தான், சுற்றி எல்லா இடமும் ஜெம்தான். போய்க்கு ஒரு ஜெம் ஒன்று கொண்டு போவோம். அண்ணன் ஊர் வந்து எகிலிய கூட தான் வாங்கிட்டு போகிறேன். வீதியால் வந்தாங்க எகிலிய கூடக்கு இந்த பக்கத்தால் போகணும். இதில் பாருங்கள், இந்த ரத்தினத்தின் ஷேப்பில் வச்சிருக்கணும். இப்படி வந்து கணக்க இதை வந்து காணலாம். ரத்தினம்தான் பிரதான தொழிலன்றபடியாக எல்லா இடத்துலையும் வந்து ரத்தினபுரியில் ரத்தினங்கள்ன்ற சிம்பிள் வச்சிருப்பினோம். நீயில் ஏற ஏற கலப்பும் கூடிக்கொண்டு வருது. ஏழு மாட அளவுக்கு கட்டுப்படுத்தி நடப்போம். ஏழா கட்டத்தில் குர்ராமாவா ஜூட்டன்ற மாதிரி பைக்கை கோல் அடித்து வர சொல்ல வேண்டியதான். ஆனால் நடப்பேன், இன்றைக்கு நடந்து முடிப்பேன், கட்டாயம் முடிப்பேன். இங்கே வேறு எங்கள் பல கடைகள் சந்தை மரகறி கடைகள் இருக்கு. இதில் ஒரு விக்கெட் அவுட் ஆகிட்டு கபிலாஸ் வந்து பைக்கில் ஏறிட்டான். அவன் விடியவே ஏறுற பிளான்லாம் இருந்தவன் என்னடா வந்து சப்பாத்து போடையில யூனிஃபார்ம் போடையில. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஏறுவோம் இருந்தவன் அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டேன். நாங்கள் 8-9 கிலோமீட்டர் வந்துட்டோம். அப்போ ஏறிட்டான். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் என்ற மாதிரி இருக்கு. 10 கிலோமீட்டர் வந்துடும் வேணாம். 10 கிலோமீட்டர் இந்த கடையில் தண்ணி போத்தில் வேண்டியிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி வரவே வராது. அதோட நான் கூடுதலாக சோடாக்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறேன். என்ன இது உருளைக்கிழங்கா? பேபி போட்டேட்டோ. சின்ன உருளைக்கிழங்கு. இங்கே வரேங்க ஐயா. பேபி போட்டேட்டோ சின்ன உருளைக்கிழங்கு. காளை நல்லா மிக்குது. என்ன 120 ரூபா? அங்கே 120 ரூபா மலிவா இருக்கு. அங்கே விலை கூட இங்கே நண்பர்கள் நாங்கள் வர மட்டும் காத்திருக்கணும். என்ன தனி விடிங்க. சும்மா வம்பளை வாரதானே, சேர்ந்து நடந்தால் தான் நல்லா இருக்கும். இவங்க ஸ்பீடாக போனால் ஒரு இடத்துல நிற்பாங்க, நாங்கள் வர மாட்டோம். வந்துடுவோம் ஒரு 10-15 நேரத்தில். இதில் பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்காங்கம்மா. சிவாலி சென்ட்ரல் காலேஜ் பள்ளிக்கூடம் ரத்னபுரம். இதில் கொஞ்சம் நின்று நாங்கள் இங்கே நண்பர்கள் வந்து சந்திச்சவ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னும் போயில. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு போகமன்ட்டு இருந்தனாலும் ஓகே சார், தேங்க்யூ. இப்படி வந்து உறவுகள் வந்து சந்திக்கிறதும் நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு. மற்றது என்ன ஒரு விஷயம் சொல்லணும், இவையெல்லாம் இந்த ஒரே யூனிஃபார்மில் இருக்கிறோம். நான் இவைகளுக்கு கார்ட் மேன். சரியா? ஏன்னா வந்து நான் இந்த பயணத்தில் தொடர்ந்து நிற்கவும் மாட்டேன். தொடக்கத்துலேயும் இல்லை, அதனால இடையிடையில் இடையிடையில் வந்து போகிற வழியாக வந்து ஃபோட்டோ எடுக்க கேட்டால் நான் நீங்கள்லாம் யூனிஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள்லாம் போக வேண்டும். அவங்க கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் எப்படி இவங்க எல்லாம் இதோட நீ கேட்க நான் புரியுமா, நீ கேட்க என்ன புரியுமா காட்டுவேன். ஆனால் உங்களை புல் நான் கொண்டது எல்லாமே புல் கரப்பு தான். கையில் ஒரு பாக்கி 5 சோடி ஷோர்ட்ஸும் 5 சோடி டிஷர்ட்டும் கொண்டு வந்தான். ஷோர்ட்ஸ் சொக்ஸ்ல இருந்து ஹேண்ட் க்ளோவ்ஸ்ல இருந்து எல்லாம் கரப்பு. அப்ப பாத்துட்டு கமெண்ட் பண்ணினவே இல்லை கரப்பு போட வேண்டாம். அது வெயில் கண்ணா ஒத்து வராது. ஒத்து வராது. அதுக்கு பிறகு வெயில உறிஞ்சபடி அடுத்த உடுப்பு இந்த பஜ்ஜியா. சரி, ஏதோ கொஞ்ச நாளைக்கு தானே நிப்போ நிக்க போறோம், போட்டு சாவாளிப்போம்.
இனி வரைக்கும் வேற கலர் மாத்திடுவான், இனி வேற மாட்டேன், உன்னாலே முடியாது என்று ஒரே சொல்றாள். ஓடுறா ஓடுறா இருக்கணுமா தமிழாக்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்கு. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நடந்து வரோம். மூன்று பேரும் வந்து எல்லாருமே சரிசமன், மதம், மொழி, இன வேற்றுமை இல்லாம எல்லாருமே ஒற்றுமையான மனிதர்கள் நடந்து வாயின. மூன்று பேரும் இந்த மஞ்சள் கலர் உடம்பு போட்டா நான் இப்ப இடையில இப்ப சாப்பாடு போற வழியில சாப்பிடுறதா உங்களோட வீட்டு வந்து சாப்பிடுவா? என்ன பேர் உங்களுக்கு? சண்முகநாத. சொந்த ஊரே இங்கயா? நல்ல தமிழ் பேர் ஐயா. நான் யாழ்ப்பாணம். எல்லாரும் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் பண்ணதுக்கு முடியாது. சரி, ஓகே, சந்தோஷம். போட்டு வரீங்களா? இப்ப மழை உண்டு, தூர தொடங்குது பாருங்க. இதுல கூடுதலா இங்கே டிஃபெண்டர்கள்லாம் நிக்குது. அதோட இதுல இருந்து கொழும்பு வந்து 94 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. அதோட புதிய நகரம் வண்டிங்கால போட்டிருக்கு. யூனிவர்சிட்டிக்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், அதுதான் ரத்னாபுரம். அம்புலன்ஸ், அம்புலன்ஸ்ல அம்புலன்ஸ்ல ஏற்றப்படாம ஆகணும். அப்படி போலாம் இப்படிதான் வரப்போதுன்னு போட்டு இருக்கேன். எலெக்ஷன் தானே பாத்தீங்கன்னா, நடுவுல ஒரு ஐயா இருந்து ரத்தின கல்லு வந்து அகண்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் பழைய முறையில. பழைய முறையில வந்து ரத்தின கல் எடுக்கிறது வந்து ஓலப்பட்டியில, ஓலப்பட்டியில மண்ணை போட்டு கல்லரிசி செடியில அரிசி 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 அரிசிக்குல இருக்க கல் எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஓலை இதுக்குள்ள வந்து மண்ணை போட்டுட்டு கரைஞ்சி கரைஞ்சி ஊற்றுவினோம். இல்லை, அபிசாவளை வந்து இதுல இருந்து 36 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் அபிசாவளைக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ கண்ட உடனே கழிச்சாங்கள் இன்றைக்கு அபிசாவளைக்கு போய் சேருவோம். உண்டு இன்றைக்கு அவிசாவில் போனாங்கடா. நான் நாளைக்கு படுக்கதான். ஆ, இன்றைக்கு அவிசாவில் போவோம். 36 கிலோமீட்டர் பட்டு மழையுண்டு வெளியில் பெய்யுது பாருங்க. மழையை பற்றி எண்ணி நான் கதைக்க விரும்பல. மழையும் வெயிலுமா தான் இருக்கு. இதில் பக்கத்துலேயே இங்கால சோளம், சோளம் வந்து சாப்பிடுவோம் வந்துட்டு இருக்கிறோம். சோளம் வந்து அவ்வளோ உடலுக்கு கொஞ்சம் நல்லதான். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீதியோரமாக வச்சு வச்சு சோளம் வைக்கணும். அதில் வந்து எடுத்து சாப்பிட போகிறோம். அதில் அவங்க தாண்டி போட்டாங்க, அவங்களையும் கூப்பிடுறாங்க. சோழன் இவன் வித்தகாரம் தான். இங்கே வேறுங்க சோழன் சுடாமல் இருக்கிறக்காண்டி இதில் ஒரு இது ஒன்று எடுத்து தந்துருக்கிறான். அடிக்கிற மலைக்கு சுட சுட சோழன் பணியா இருக்கா? இப்படி பழங்கள், சோளங்கள் அப்படி இது சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும். ஏதாவது புட்டு இடியப்பம் மண்டு இருக்கீங்கன்னா நடக்கவே இல்லை. என்ன நான் டயட் தான். என்ன வந்து நான் முக்காவாசி வந்தது இந்த உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறது தான். என்ன எவ்வளோடா ஒரு சோளன்? 100 ரூபா. நண்பர்களை சந்திச்சு அடுத்த தண்ணி போட்டில் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கு. தண்ணி இப்படி அடிச்சு கொண்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் இங்கே வேர்த்து ஊற்றுது. சினிமாவில் பெரிய புத்தர் சிலை இதில் இருக்கு. அடிக்கடி மழை வருது. அவங்க இந்திரனை கும்பிடுவோம்.
அதுக்கு பக்கத்துலேயே இங்கால ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது இந்த இதுக்கு பக்கத்துலேயே. இதில் வந்து பிளேன் டீ ஒன்று குடிப்போம், கொண்டு போய் உள்ளே போகிறோம். இப்பவே கண்ணை கட்டுது ராதா காளி. அழுக வந்த அப்படி இருக்குமோ அப்படி கண்ணை சுத்தி ஒரு வளையம் கொண்டு வருவான மாதிரி. சரி வளையம், அப்ப இந்த வளையங்கள் என்ன புது வளையம் உங்களுக்கு பல்லவே வந்துட்டா. அனுராதபுரம் புத்தகம், குருநாகல், மாத்தரை, கண்டி, குரலியா, சிவனொலி பாதம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எங்கேருந்து வரோம்ட்டு அவையில நல்ல ஆச்சரியமாக தான் பார்க்கணும். தேங்க்யூ. ஏதாவது வேணுமா சாப்பிட்றாங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, தேங்க்யூ அக்கா வந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க என்ன கணக்கு கண்டு தந்துருக்குறா. என்ன சாமான் தோதர் சுப்ரி நல்லா இருக்கு. தேங்க்யூ. இதுல இருந்து வலிக்கிறோம் நாங்க, அவையிலும் சொல்லிவிட்டவ கவனமா போங்கோண்டு. அதோட யாழ்ப்பாணத்துல இருந்து வர்றேன்னு ஆச்சரியமா பார்த்தோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெளியில வர நல்ல ஒரு காத்தொண்டு அடிக்குது. கொஞ்சம் நின்று நின்று போகும் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த நண்பர்களை சந்திச்சோ இல்லை வந்து சிங்கள அண்ணா அவங்க ஆட்சி போனவர். நேற்று ரத்னபுரியில் சைனீஸோட தஜனாலாம் நீங்களா ஆண்டுட்டு நாங்களாம் நாங்கள்லாம் நம்ம டோயோட்டா கார் சேல்ஸ் ஒன்றுக்கு வந்த நாங்கள். இது விற்பனைக்கு போட்டிருக்கு. இது வெறும் 6 லட்சம் தான் சொல்லினோம். ஆனால் பார்க்குறக்கு நல்ல பழைய காலத்து மாடல் உண்டு. கொஞ்சம் இது பண்ணினா நல்லா தான் இருக்கு. இதில் பாருங்கள் சனின்ற இந்த மாடல் வந்து என்னன்னு சொல்கிறது சூப்பராக இருக்குது. இதுலேருந்து வெளிக்கிறதுக்குள்ள பெரிய மழை உண்டு அடிச்சு ஊற்றி வாங்கியோ. தேங்க்யூ பாய். இதுலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சது இவ்வளோ தண்ணி வந்துடுவேன். அண்ணன் அடிக்காங்க அடிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் காரில் வந்திருக்கணும் சந்திக்கிறாக்காண்டி. இப்போ நாங்கள் குறிவிட்டை தாண்டி தான் போகிறோம். இதில் வந்து டிக்டாக்கில் வீடியோஸ் பார்த்துட்டு நண்பர்கள் சந்திக்க வந்திருக்கிறேன். சரி ப்ரோ பாய் பாவே சந்தோஷம். இதில் நின்று காய்ச்சி கொண்டிருக்கே திருப்ப மழை பெய்ய தொடங்கிட்டு இதில் இந்த இடத்துல ரெண்டு அண்ணாக்கிழங்களோடு சேர்ந்து நடக்கணும். சாப்பிடு இல்லை பிடிக்கும் அப்படிங்களா சரியான ஒரு மலை ஒன்று அடிக்குது. காணிக்கல தோண்டினா ரத்தினம் பெருமா சொல்ல முடியாது.
தோன்றாக்கு கணக்க இது எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நாப்பியா இந்த பகுதிக்கு என்ன பேர் இந்த பகுதிக்கு வந்து ஏதாண்டவல் 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 அதுல கணக்கு தமிழாக்கள் இருக்கணுமா கலந்துருக்கீங்க எங்கோட சொந்த ஊர் இது எல்லா இடத்துலயும் வந்து தமிழாக்கள் யாரோ ஒருத்தர் இருக்கதான் செய்யணும் இலங்கையில எல்லா பாகங்களே இங்கேயும் வந்து எனக்கு சொந்தங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பிரதான டவுனுக்கு வந்துட்டோம். அன்னையாக்களும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட எங்களோட சேர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கணும். அப்படியோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது. எவ்வளோ பெரிய ஹோட்டல் உண்டு பார்க்க. இந்த பாராளுமன்றங்கள் மாதிரி சேப்பில் இருக்குது. அதோட வானம் இருட்டி தான் காணப்படுது. எப்பவும் மழை பெய்யும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நடந்து வந்த நாங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது சாப்பிடணுமென்று சொன்ன அன்னையாக்கள் என்னென்னு சொல்கிறது நான் சாப்பிட மாட்டேன் கொடியங்கள் சாப்பிட்டமே நான் விடியலேருந்து பெருசாக ஒன்றுமே சாப்பிடல ஒரு பிளேண்டி இதில் குடிப்போம். ஓ அவனா எங்கேருந்து ஜிபிஎஸ் பிடிச்சி வந்த நீங்கள் இதுலேருந்து சின்னால் பேக்கப்புக்கு வந்து கொண்டிருக்கணும். எந்த பேக் மற்ற அவன் பேக்கு மற்ற 3 பேர் பேக்கு தான் இருக்குது. நான் பேக் கொழுவாமல் தான் நடந்து கொண்டு வரேன். ஆனால் இவங்கள் எல்லாம் தங்கட பேக்குகளை கொழுவி தான் நடந்து கொண்டு வராங்க. இங்கே பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த மண் சட்டியெல்லாம் வச்சுருக்கோம். இதில் வேறு பருப்பு கறி இருக்குது. இங்கே பீட்ரூட் முருங்கக்கை பருப்பு அப்படி எல்லாம் இருக்குது. இது வந்து பஃபே மாதிரி அவையில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பேர் சாப்பிட போயிடும். சரி இதில் வந்து இவருக்கு சோறு வந்திருக்கு. நான் வந்து இடியப்பம் சொன்னேன். 5 இடியப்பம் லைட்டாக சாப்பிடுவோம். இப்படியிலேருந்து சாப்பிடல தானே டயட்டுக்கு முட்டை சாப்பிடலாம் சாப்பிடலாம். இப்போ இதில் எல்லாம் சாப்பிட முடிஞ்சது. என்ன சொல்கிறோம் மனமாற ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம். இந்த அண்ணாக்கள் எங்களோட நடந்து வந்த அண்ணாக்கள்லாம் இதை அரேஞ்ச் பண்ணினது. இந்த கடையெல்லாம் சாப்பிட்னாங்கள். இனி வந்து எங்களுடைய பயணத்தில் தொடங்க போகிறோம். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா வந்து போகிற பயணங்கள் தூரம் பண்ணுறபடியாக வந்து பெரிய நீளமாக வந்துடும் காணொலி. அதனால் நான் இதை முடிச்சுட்டு அடுத்த தொடக்கம் தொடக்கிறேன். இந்த பயணத்தின் தொடர்ச்சி வந்து அடுத்த காணொலியாக வந்து கொண்டிருக்கும். அதையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும்.